ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஜா தமிழ் நம்ம விஜய் டிவியில் இப்போ சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் பாரதி கண்ணம்மா. தொடர்ந்து டிஆர்பியிலையும் முன்னேறிட்டே தான் வருது. இதே மாதிரி சூப்பராக கதைக்காலத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் முன்னேறி போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே வேணாம். 8 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு போட்டு இப்போ கதை போயிட்டுருக்கு. இதில் ஹேமா ரோலில் நடிக்கிற பாப்பாவை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு பயோகிராஃபி வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம சௌந்தர்யா லட்சுமி ரோலில் நடிக்கிற பாப்பாவை பற்றி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். செம இன்ட்ரெஸ்டிங்காக போக போது, ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. சீரியல் சினிமான்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களை ஃப்ரீயாக தேடி வரும். சௌந்தர்யா லட்சுமி ரோலில் நடிக்கிற இந்த பாப்பாவோட நிஜப்பெயர் பார்த்தோம்னா ரக்ஷா. இவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்டானால் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சீரியல் தான் கல்யாணம் முதல் காதல் வரை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 800 எபிசோடுகள் கிட்டத்தட்ட போச்சு இந்த சீரியல். இந்த சீரியலில் அர்ஜுனோட மகளாக நடிச்சிருப்பாங்களே பூஜா, அவங்களோட நிஜ தங்கச்சி தான் இவங்க ரக்ஷா. ரக்ஷாவோட அப்பா பேர் பார்த்தோம்னா ஷாம். இவரை நம்ம ஆனந்த கண்ணன், கோலங்கள், தென்றல் போன்ற மெகா சீரியல்லாம் பார்த்துருப்போம். இப்போ கரண்ட்லி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பூவே உனக்காக சீரியல்லையும் நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நல்ல சிங்கரும் கூட. நம்ம ரக்ஷா பாப்பா பிறந்தது பார்த்தோம்னா சென்னையில் தாங்க. பிறந்தது மட்டும் இல்லை, அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இப்போ படிச்சுட்டு வராங்க. இவங்க அப்பா ஷாம் பற்றி நம்ம பார்த்தோம். இவங்க அம்மா பேர் பார்த்தோம்னா சௌமியா. இவங்க ஒரு ஹோம் மேக்கர். ஓகே, ரக்ஷா பாப்பாவோட மீடியா கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க அக்கா நிவாசினி பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறதுனால அவங்கள பார்த்து இவங்களுக்கும் நடிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்கு இவங்க அப்பா ஷாம் உதவியாக இருந்திருக்காரு. ரக்ஷாவுக்கு தமிழ் ஆக்டர்ஸில் சிவகார்த்தியனா ரொம்பவும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களோட முதல் படமே பார்த்தோம்னா சிவகார்த்தியனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சதே ஆமாங்க. இவங்க அக்கா நிவாசினி கூட கல்யாணம் முதல் காதல் வரை டப்பிங்காக இவங்களும் போயிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் சீரியலில் ஒர்க் பண்ண சிலர் ரெமோ டைரக்டர் அண்ட் சிவகார்த்தியனுக்கு இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து ரக்ஷாவை ஆடிஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு சாம். சிவகார்த்தியன் கூட நடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ரக்ஷாவும் செம ஹாப்பியாக போகிறாங்க. பட் அந்த ஆடிஷனில் பார்த்தோம்னா சிவகார்த்தியன் இல்லை. ஸோ ரக்ஷா பார்த்தோம்னா சிவகார்த்தியன் கூட நடிக்கிறேன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு வந்தேன், அவர் எங்கே, அதனால நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன ரகலை பண்ணியிருப்பாங்க போல. அப்போ யதார்த்தமாக சிவகார்த்தியனை பார்த்தோம்னா ஆடிஷனுக்கு வந்திருக்காரு. தென் ஃபோட்டோவில் அவர் கூட எடுத்து முடிச்சுட்டு ஹாப்பியாக நடித்து செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த ஆடிஷனில். ரெமோ படத்தில் நான்சி அப்படிங்கிற ரோலில் தான் ரக்ஷா நடித்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ரெமோ படத்தில் ரொம்பவும் முக்கியமான ரோல், படம் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த க்யூட்டான இன்சிடெண்ட் எல்லாமே பார்த்தோம்னா அவங்க அப்பா தான் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ரக்ஷாக்கு டான்ஸ் அண்ட் சிங்கிங்னா ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ரெமோவை தொடர்ந்து இன்னும் சில தமிழ் படங்கள்லாம் சின்ன சின்ன ரோலில் நடித்த ரக்ஷா இதுக்கப்புறம் தான் இப்போ பாரதி கண்ணம்மா சீரியலில் சௌந்தர்யா லட்சுமி ரோலில் கமிட் ஆகி இப்போ நடிச்சுட்டு வராங்க. கொடுத்த கேரக்டரை நல்லா உள்வாங்கி சூப்பராக பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, சௌந்தர்யா லட்சுமி கேரக்டரில் ரக்ஷா எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணலாம். ரக்ஷா தன்னோட வாழ்க்கையில் இன்னும் பல உயரங்களை தொடணும் அப்படின்னு சொல்லி மஜா தமிழ் சார்பாக நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.